வெட்வரியை அரசாங்கம் அதிகரிக்க எடுத்துள்ள தீர்மானத்துக்கு எதிராக புறக்கோட்டையில் உள்ள மொத்த ஆடை விற்பனையாளர்கள் சங்கம் இன்று பாரிய ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டது. அத்தோடு புறக்கோட்டையில் உள்ள சகல ஆடை விற்பனை நிலையங்களும் இன்று மூடி பாரிய ஹர்த்தால் ஒன்றையும் அவர்கள் முன்னெடுத்திருந்தனர். இரண்டாம் குறுக்கு தெருவில் ஆரம்பமான இந்த கண்டன பேரணி புறக்கோட்டையின் அனைத்து முக்கிய குறுக்கு தெருக்கள் ஊடாகவும் பயணித்தது. இந்த நிலையில் கண்டன பேரணி கைசர் வீதியை அண்மித்த போது அதற்கு அப்பால் செல்லக்கூடாது என தெரிவித்த போலீசார் வழிமறித்தனர். இதனால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் போலீசாருடன் முரண்பட்டனர். எனினும் இறுதியில் மீண்டும் பேரணி ஆரம்பமானது. இதற்கமைய புறக்கோட்டை ரயில் நிலையத்தை பேரணி சென்றடைந்தது. இதனையடுத்து புறக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்ட வர்த்தகர்கள் வெட்வரி அதிகரிப்பிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் ஆதரவாக வாக்களிக்க கூடாது எனவும் எச்சரித்தனர். எவ்வளவு காலமா டெக்ஸ் கூட்டுறாங்க, குறைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா எந்த சந்தர்ப்பத்தில எந்த வியாபாரியும் முடியாது என்ற எந்த வார்த்தையும் சொன்னது கிடையாது. இப்ப 11% பாஸ் ஆக்கிக்கிறாங்க. ஆனா அந்த பேண்ட் என்று சொல்றது, அதாவது எக்ஸ்டெண்டட் பேண்ட் எங்களுக்கு வேணும். முந்தி 300 மில்லியனுக்கு கொடுத்திருந்தாங்க, இப்ப 33 மில்லியன் ஆக்கிக்கிறாங்க. அவ 300 மில்லியனுக்கு 300 மில்லியன் வியாபாரம் பண்றோம், 3 மில்லியன் வியாபாரம் பண்றோம் பாருங்க. அரசாங்கத்தில் நாங்க நல்ல இதை முடிவு எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்களும் வித்தியாசமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி வரும். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீயான் சுஜித்.